then you believe God. கர்த்தரை நம்பு, நீ எஸ்டாப்ளிஷ் ஆயிருவ. அடுத்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஊழியக்காரனை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனை நீ நம்பு, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். So how to be prospered? எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், ஐசுவரமாக்கப்படுகிறோம்? வார்த்தைகள் தேவனுடைய சேனலாக இருக்குது, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உங்கள் வாழ்க்கைகளை கொண்டு வந்துடுது. இப்போ யோசபாத் ஒரு பெரிய படையோடு போய் எதிர்நாட்டை அடிக்க போகிறான். ஆனால் எதிரிகள் அதை விட பெருசாக இருக்கிறான். ஏன் அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு யகாசியேல் அப்படின்னு ஒரு ப்ராஃபட்டு, அவன் என்ன சொல்கிறான் திடீர்னு, யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாய யோசபாத்தே, எல்லாரையும் கேட்குறான், கேளுங்கள், நீங்கள் அந்த திரளான கூட்டத்திற்கு பயப்பட வேண்டாம், கலங்காமல் இருங்கள், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. ஃபேமஸான வசனம். ஆனால் சொன்னவன் பெரிய அகாசியல்னு எவனுக்கும் தெரியாது, அதான் மேட்ரு. இந்த யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு ஒரு ப்ராஃபசி சொல்கிறான். இந்த ப்ராஃபசியை கேட்ட உடனே 10 பேர் ஓ ப்ரைஸ் த லார்ட், ரா பா 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 பா. ஆனால் அங்கேயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க எதுக்குமே ஆமேன்னு சொல்லாமல், எல்லாம் சரிதான், இவர் சொல்கிறெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா, அந்த ஃபேனை கொஞ்சம் திருப்பி வைங்க அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்து இது உண்ட. நீங்கள் சொல்கிற எல்லாருக்கு தான். அப்போ தான் யோசபாத் உள்ள ஒரு சொல்கிறான், யூதா மனுஷரே, இந்த ப்ராஃபஸியை நீ நம்பணும் அப்படின்றது தான். இப்போ யோசபாத் ஜனங்களை பார்த்து ரெண்டாவது ஒரு பஞ்சு கொடுக்குறான். வாசிங்க இந்த வசனம், அதைத்தான் நீங்கள் நான் பேச போகிறேன், வாசிப்போம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகளை யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், அழகான வசனம் வாசிப்போம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். தென் யூ பிலீவ் காட், கர்த்தரை நம்பு, நீ எஸ்டாப்ளிஷ் ஆயிருவ. அடுத்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஊழியக்காரனை, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவனை நீ நம்பு, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நல்லா கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்பு. அக்கார்டிங் டு நியூ டெஸ்டமெண்ட், the one who gives God's message is the prophet. நாளைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் போய் ப்ராஃபஸி கிடையாது, அல்ல நேற்று செஞ்சேன்னு சொன்னது ப்ராஃபஸி கிடையாது, அது இட்ஸ் எ வேர்ட் ஆஃப் நாலேஜ், அது வந்து அறிவை உணர்த்தும் வரம், குழப்பாதீங்க. ப்ரொஃபட்டிக் அனாயிட்டிங்னு என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தையை வாங்கிட்டு வந்து ஒரு செய்தியை கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் ப்ராஃபட் அக்கார்டிங் டு நியூ டெஸ்டமெண்ட். குறிப்பாக சிலுவை மரணத்தை பேசுகிறவர்கள் தீர்க்கதரிசியின் ஆவியாக இருக்கிறது. ஸோ மெசஞ்சர் இஸ் அ ப்ராஃபட். ஆமாம், உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், மிஸ் ஆனால் பொம்பளை பிள்ளை பிறக்கும். இது குரூப் இது நான் திஸ் இஸ் வேர்ட் ஆஃப் நாலேஜ், அதை பேசலை, ப்ராஃபட்டு ப்ரொஃபட்டிக் மெசேஜ். இங்கே இடத்துல தீர்க்கதரிசி யாரும் சொல்கிறான், தேவன்ட்டு மெசேஜை கொண்டு வரான் பாருங்கள், அவனை நம்பினா என்ன பெறுவ, சித்தி பெறுவாய். தீர்க்கதரிசி நம்பினா சித்தி கிடைக்கும், எல்லாம் சொல்லுங்கள் சித்தி. தி அப்போ மேய்ப்பரை நம்மளே சித்தப்பா கிடைக்குமான்ற, சித்தினா நம்ம சித்தி கிடையாது, சித்தி பெறுவீர்கள் சிரிக்கிறாப்புல. ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு, தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், யூ வில் பி ப்ராஸ்பர்ட், நீங்கள் செழிப்படைவீர்கள். கைத்தட்டுங்க. ஆமென். இந்த சித்தின்ற வார்த்தைக்கு ஹீப்ரூ வேர்டு என்னன்னு பார்த்தேன், சலா சலா. ஆமாம், அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு வத்சலா அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டேன் நான். அந்த வாகம் மட்டும் தூக்கிட்டு சலா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ தீர்க்கதரிசியை நம்புனா உன் லைஃப்பில் ப்ராஸ்பரிட்டியில் உன் லைஃப்பில் பிரேக் அவுட் பிரேக் த்ரூ நடக்கும். அச்சா, அதை பார்த்த உடனே நான் தூக்கி எறியப்பட்டேன்,
என கொஞ்ச நாள் திரும்ப திரும்ப ஆவியானவர் பிரேக் அவுட் பிரேக் அவுட் பிரேக் த்ரூ பிரேக் த்ரூ பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பார்க்குறேன் சித்தி பெறுவீர்கள் இடத்துல ஹீப்ரூ மீனிங் உன் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் அவுட்டே நடக்குமா. ஒரு மேன் ஆஃப் காடோட வேர்டுக்கு தேவன் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். குமாரனாகிய சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்தான். தாவீது செத்துட்டானா, ஆனால் தாவீது இடத்துல சாலமோன் உட்காந்து ஆட்சி செஞ்சான். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு இருக்கிறார், ஆனால் மரித்தார். நான் முன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இந்த பூமியை நாம் ஆளுகை செய்கிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில பிரேக் அவுட்டை கொண்டு வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென்.